வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில், தமிழ் சினிமாவுக்கு மறுமலர்ச்சி தந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள். இப்போது அந்த காலத்தில் சினிமாவில் வந்து சேரணும் அப்படின்னா, ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அது ஆஃபீஸ் பாய்லேருந்து சேரணும். ஆஃபீஸ் பாய்லேருந்து அப்புறம் உள்ளே வந்து ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகி கோ டைரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணுவார். நீண்ட காலம் தேவைப்படும், ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்படும், ஒரு 8 ஆண்டு காலம் தேவைப்படும். அனுபவ கல்வி அப்படி தான் அன்றைக்கி சினிமா கற்றுக்கிட்டாங்க. குருகுல கல்விங்கிற மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட போய் கற்றுக்குவாங்க, அந்த தொழில் கற்றுக்குவாங்க. அப்படி தான் சினிமாவில் வந்து இயக்குனர்கள் உருவானாங்க. திரைப்பட கல்லூரி வந்ததுக்கு பிறகு உலக சினிமாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு கிடைக்கிது. உலக படங்கள் திரையிடுறாங்க. இங்கே ஒரு செய்தி நான் பதிவு பண்ணணும், என்னென்னா, திரைப்பட கல்லூரி உருவாகும் போது அப்போது எம்ஜிஆர் அவர்கள், தமிழக முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டாராம். பரவாயில்லையா, எங்களா சினிமாவுனா வந்து அது வந்து கூத்தாடிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்திலேருந்து வந்த சினிமா, இன்றைக்கி சினிமாவுக்குன்னு ஒரு அரசு கல்லூரி, ஒரு படிப்பு, ஒரு பட்டப்படிப்பு, அதுக்கு மாணவர்கள், அதுக்கு முறையான பாடங்கள், அதுக்கு முறையான ஆசிரியர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணார். எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்குனருக்கான படிப்பை திரைப்பட கல்லூரியில் படித்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புது படங்களை நிறையா உலக படங்களை போகிறான் பார்க்குறான். அது வரைக்கும் ஒரு நமக்கு வந்து அந்த கேட்டு திறக்கப்படலை. ஒரு ஜெர்மன் படத்தையோ, ஒரு ஸ்பெயின் படத்தையோ, ஒரு செக்கோஸ்லோவேக்கிய படத்தையோ நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. உலக படங்களை பார்க்குறான். இன்னும் அது அங்கே வேறு மாதிரி டெக்னிக்காக இருக்கு, வேறு மாதிரி உத்திகளை பயன்படுத்தியிருக்கிறாங்களே, வேறு மாதிரியான ஷார்ட்ஸாக இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் மாணவர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஏன் அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது, ஓ இந்த மாதிரி அவங்களுக்கு செய்முறை பயிற்சி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. இப்படி திரைப்பட கல்லூரியில் மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்க இயக்கத்தை. அப்படி இயக்கத்தை கற்றுக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள். தமிழ் சினிமாவுடைய வேற ஒரு கதவை திறந்து விட்டாங்க அவங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய முதல் நபர் டைரக்டர் ருத்ரையா அவர்கள். அதாவது வந்து இன்ஸ்டியூட் பசங்கனாவே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் படம், அவங்க இந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பார்த்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க, அவங்க என்ன முறையாக கற்றுக்கினா தானே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வசந்த மாதிரி அவள் அப்படித்தானுங்கிற ஒரு படம், கமல் சார், ரஜினி, ரஜினி சார், ஸ்ரீபிரியா மேடம் இவங்க நடித்த படம், ஒரு புது கதைக்களம், ஒரு புது கதை சொல்லும் உத்தி, ஒரு புதுவிதமான உணர்வு, ஒரு பெண், ஒரு பெண்ணினுடைய அந்த உள்மன ஓட்டம், இதெல்லாம் ஸ்க்ரீனில் அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே மிருனால் சென் இங்கே சென்னை வந்திருந்தார். ஏதாச்சும் அந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் அது பிரமாதமாக இருக்குது, என்ன படம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம், அவர் கேட்டதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் டிவியில் போட்டால் கூட பார்த்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது. மறக்க முடியாத ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் ருத்ரையா அவர்கள். ரெண்டு படம் தான் பண்ணார், ஒன்று அவள் அப்படித்தான், அதுக்கப்புறம் கிராமத்து அத்தியாயம். கிராமத்து அத்தியாயத்தில் இளையராஜா சாரில் சாங்ஸ் பிரமாதமாக போட்டிருப்பார். நமக்கு அந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலையோ, ஆனால் வந்து இளையராஜா சாருடைய இசை பேசப்பட்டுச்சு. ஆத்துமேட்டில் ஒரு பாட்டு கேட்குது, ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு, ஆத்துமேட்டில் அந்த படம் தான் அது, கிராமத்து அத்தியாயம். ரெண்டு படம் தான் பண்ணார். அதற்கு பிறகு திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஏஆர் ரஹ்மான் இசை புயல்னும், பிரதாபா சார் நடன புயல்னு சொல்கிற மாதிரி, ஒரு ஒரு அங்கிருந்து வந்த ஒரு புயல் திரு ஆபாவணன் அவர்கள். தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையை ஏற்படுத்தினார் தமிழ் சினிமாவில். அதாவது இன்றைக்கி வந்து ஒளி அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஆஸ்காரில் ரசூல் பூங்குட்டி வாங்கியிருக்காரு. நம்ம இன்றைக்கி அதை பற்றின இன்றைக்கி இந்த விஷயங்கள் நமக்கு இப்போ புதுசாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இதை பற்றி எதுவுமே இல்லாத காலத்திலேயே அந்த ஒரிஜினல் சவுண்டு தான் வேணும்னு சொல்லி அந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து பயணத்தில் பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய உத்தியை கையாண்டவர் திரு ஆபாவணன் அவர்கள். ஊமை விழிகள் தமிழ் சினிமாவினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படம். தமிழ் சினிமாவுக்கு வந்து திரைப்பட கல்லூரிகள் அப்படியே அலையாக வந்த உள்ளே வந்த படம். அந்த படம் கேமராமேன் இன்ஸ்டியூட்டு, எடிட்டர் இன்ஸ்டியூட்டு, டைரக்டர் இன்ஸ்டியூட்டு, இதையெல்லாம் வந்து உருவாக்கிய அந்த கேப்டன் ஆபாவணன் இன்ஸ்டியூட்டு,
அதில் இன்னும் ஒரு பியூட்டி என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் டைட்டிலில் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அப்படின்னு போடாமல் நாலு இயக்குநர்கள் போட்டிருப்பார். அப்போவே என்ன ஒரு சிந்தனை பாருங்கள். அந்த நாலு இயக்குநர்களை பார்த்தீங்கன்னா, ஆரி உதயகுமார், ஆர்கே செல்வமணி சார், மாணவர்கள் தியாகராஜன் சார், செந்தூர் பூவே தேவராஜ் சார், எல்லா பேர் இருக்கும் பின்னாடி. இவங்க எல்லாருமே டைரக்டர் ஆனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அந்த படம் ஊமை விழிகள், அதாவது ஒளிப்பதிவுக்காகவும் டைரக்ஷனுக்காகவும் புது உத்திகளுக்காகவும், அந்த அதுலேயும் இந்த குறிப்பாக அந்த அந்த ஒரு ஒரு புள்ளியாக அந்த கார் வர்றது, ஒரு 100 கார் வரும், அந்த அந்த கார் வர்ற அந்த ஒரு புள்ளியாக அதை அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பிரம்மாண்டமாக ஒரு 100 கார் வர்றது காமிப்பார். தேட்டரில் வந்து கைதட்டலால் தேட்டர் அதிர்ந்த ஒரு காட்சி அந்த காட்சி, அது எடிட்டிங்காகவும் கேமராவுக்காகவும் பேசப்பட்ட ஒரு காட்சி அது ஊமை விழிகள். அதற்கு பிறகு இவங்க திரைப்படக் கல்லூரி மாணவர்னாவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அடுத்த ஏதாவது பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, அவங்களுக்கெல்லாம் அன்றைய நேரத்தில் தோல் கொடுத்தவர், கை கொடுத்தவர் திரு விஜயாந்த் அவர்கள். அடுத்த படம் ஊமைகளுக்கு அப்புறம் உழவன் மகன் படம். டைட்டிலே பார்த்தீங்கன்னா, ஆபாவானன் ஆசையை விபரா ராத்திரி இணைந்து வழங்கும் அப்படி தான் போடுவாங்க. பிரம்மாண்டமான படம். அதில் அந்த ரேக்லா ரேஸ்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி மிகப்பெரிய அகில அக்ரேன் அதெல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே வெறும் ஒரு சின்னதாக ஒரு கேமரா போகிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே அந்த ரேக்லா ரேஸை வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அது அந்த படத்தினுடைய ட்ரெய்லராகவே நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். என்னென்னா, திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துட முடியாது, கமர்ஷியலான வெற்றியை கொடுத்துட மாட்டாங்க, அவங்களுக்கு சினிமா அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாலாம் கை வராது அப்படிங்கும் போது, அது எல்லாம் வந்து தாண்டி எங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆபானன் சார் வந்து சென்சார் வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டையே போஸ்டர் அடித்தார். தமிழ் சினிமாவில் புரட்சி அது. தரப்படைய கல்லூரி மாணவர்களான நாங்கள் ஒரு படத்தை எடுத்து அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது போஸ்டர் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதைத்தான் வந்து மிகப்பெரிய போஸ்டராக தமிழ்நாடு பூரா ஒட்டினார். அதே மாதிரி இந்த உழவன் மகன் படத்தில் ட்ரெய்லரை மற்ற காட்சிகளெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த ரேக்லரஸ் எப்படி நாங்கள் எடுத்தோங்கிறதையே ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருப்பார். இன்றைக்கி நம்ம ட்ரீசர்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் போஸ்டர் சொல்கிறோம். அந்த ரேக்லாரஸ் வந்து எப்படி அந்த அந்த காட்சி படமாக்கப்பட்டது அப்படிங்கிறதையே வந்து ட்ரெய்லராக விட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படக்கெல்லாம் வந்து இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனவர் வந்து ஆர்கே செல்வமணி சார். புலன் விசாரணை ஒரு தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு புது கலர், அதாவது பாம்பே கதைக்களம் அந்த அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு சரத்குமார் சார் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வில்லன், அப்படி ஒரு உடம்பு விஜயாந்த் ஃபைட்டு, அந்த லைட்டிங் அந்த கிளைமேக்ஸ்க்கான அந்த ஃபைட்டான அந்த லைட்டிங்கு எல்லாம் புதுசு. அது பார்த்தா அந்த கோட்டு புலன் விசாரணை கோட்டுன்னு அதுக்கு பேர் அதுக்கப்புறம் ஆச்சு, விஜயாந்த் சார் போட்டிருப்பார். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வேறு மாதிரியான உத்திகளும் வேறு மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்தவங்க வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். மிகப்பெரிய வெற்றி படம் புலன் விசாரணை. அதுக்கப்புறம் அவருடைய கேப்டன் பிரபாகரன் அவருடைய மிகப்பெரிய ஒரு படம் அது. ஆர்கே செல்வமணி சாருடைய ஹிஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய படம். எந்த அதாவது வந்து அந்த சண்டை காட்சியெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து ஒரு இந்தி படத்துக்கு நிகராக, ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக பேசப்பட்ட சண்டை காட்சிகள் அதெல்லாம். அதே மாதிரி வந்து ஆபாவணன் சார் வந்து உருவாக்கின, என்கே விஸ்வநாதன் சார் வந்து கேமரா பண்ணி டைரக்ஷன் பண்ண இணைந்த கைகள் படம், காட்சி அமைப்புக்காகவே பாராட்டப்பட்ட படம் இதெல்லாம் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாநகர காவல் தியாகராஜன் சார், அது மாநகர காவலில் வந்து படம் பார்த்தீங்கன்னா விஜயாந்த் சார் வேறு ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பார், ரொம்ப ஆக்டிவாக. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த ஆனந்தராஜ் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கெட்டப் 9 கெட்டப்பில் அப்போவே வில்லனை போட்டு ரொம்ப அசத்தில் அசத்தலாக பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்கிங் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாகவே மேக்கிங், அதுக்காக அவங்க வந்து நேரம் எடுத்துக்கிறாங்க, அதுக்காக வந்து அவங்க வந்து நிறையா வந்து செலவு பண்ணுறாங்க தாண்டி, மேக்கிங் வந்து தமிழ் சினிமா காணாத புதுசு அப்படி ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குனர் செந்தூர் பூவே தேவராஜ் அவர், தேவராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயகம் பொன்னை ஏ ரமேஷ் அவர்கள். இந்த மாதிரி நிறைய திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது டைரக்ஷன் படிச்சுட்டு வந்து படம் பண்ணி இயக்குனராக ஜெயிச்சிருக்கிறாங்க திரைப்படக் கல்லூரி மாணவர், ஒரு கேமரா படித்த ஒரு மாணவர் கேமராமேனாக வெளிவந்து கேமராமேனாக பேர் வாங்கி அதுக்கப்புறம் இயக்குனராகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியவர் தங்கர் பச்சன் அவர்கள். திரைப்படக் கல்லூரியில் கேமரா ஒளிப்பதிவு படித்து
பிறகு தன்னை இயக்குநராக தன்னை வடிவமைத்து கொண்டவர் தங்கர் பச்சன் அவர்கள். இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவினுடைய மறுமலர்ச்சிக்கு திரைப்படக் கல்லூரியுடைய மாணவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியம். தமிழ் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் வந்து ஒரு திரைப்படத்துக்குள்ளே போகணும், திரைப்படத்துக்குள்ளே ஜெயிக்கணும், இயக்குநராக ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாலு இயக்குநர்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு 7 நிமிஷம் படம் எடுத்து அதை போட்டு காமிச்சு அதை நம்ம ப்ரொடியூசர்கிட்ட வச்சு நம்ம இயக்குனர் ஆகலாம். நிறைய யூடியூப்பில் போட்டு யூடியூப்பில் அதுக்கான நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து அதை பார்த்துட்டு வாய்ப்புகள் வரலாம் இப்படின்னு இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்க திரைப்படக் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் படம் எடுக்கணும். இன்றைக்கி மாதிரி டிஜிட்டல் இல்லை, ஃபிலிமில் 10 நிமிஷம் அவங்க வந்து ஒரு கதை பண்ணணும், அதை வந்து ரொம்ப சிறப்பாக திரைக்கதை பண்ணணும், அதை வந்து அருமையான லொக்கேஷனில் வந்து வித் ஆர்டிஸ்டோட காஸ்டியூமோட மேக்கப்போட பண்ணி அதை ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், ப்ராசஸிங் இருக்குது. இதுக்கப்புறம் இப்படி இவ்வளவு விஷயங்களையும் பண்ணுறதுக்கு அடிப்படை தேவை பொருளாதாரம், பணம் வேணும். அவங்க வந்து அங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க பூரா எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரங்க கிடையாது, மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் கிடையாது. அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வந்து விஷயங்களை வந்து தேடி உதவிகள் கேட்டு அல்லது வந்து அதை நோக்கி அவங்க வந்து நகர்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த படத்தை வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அதையும் அவங்க ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காமிச்சு இப்படி தான் அன்றைக்கி ஆரம்பத்தில் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு ஆன விசிட்டிங் கார்டாக அது இருந்துச்சு. அப்படி தான் ஆரம்பகாலத்து யாபாவண்ண சாராக இருக்கட்டும், அரந்திரா சாராக இருக்கட்டும், அல்லது வந்து ஆர்கே செல்வமணி சாராக இருக்கட்டும். ஆர்கே செல்வமணி சார் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஒரு வெள்ள நோட்டில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத அதை ஒரு படமாகவே ஒட்டியிருப்பாராம். அந்த படமாகவே நீங்கள் ஸ்டோரி போர்டு நம்ம நீங்கள் சொல்கிறோம், அதை வந்து அவர் அன்றைக்கே அது உத்தியாக கையாண்டுருக்காரு பாருங்க, அதுக்குள்ளேயே ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணித்தான் அவங்க ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு இயக்குனராக என்ட்ரி கொடுக்க முடிஞ்சது. திரைப்படக் கல்லூரியிலேருந்து வந்த ஒரு வெற்றிகரமான மாணவர், தமிழ் சினிமாவுக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய இன்னும் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள். ஆர் வி உதயகுமார் அவர்கள் ஃபஸ்ட்டு உரிமை கீதம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு கேட்டிங்கன்னா, அறிமுக இயக்குனருக்கு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், அது அன்னைக்கு பீக்கில் இருந்த கார்த்திக் சாராக இருக்கட்டும் அன்றைக்கி பீக்கில் இருந்த பிரபு சாராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் கால்சீட் கொடுத்து அவங்கள வச்சு ஒரு அருமையான ஒரு கதை பண்ணி ஒரு அருமையான வெற்றி படத்தை கொடுத்தார். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஆர் வி உதயகுமாருடைய அந்த உரிமைக்கீதம் படத்தை ட்ரெய்லர் மட்டுமே பார்த்துட்டு ஆரவீரப்ப சார் வந்து சத்தியமை சார வீரப்ப சார் வந்துட்டு நல்லாயிருக்க தம்பிக்கு நம்ம அடுத்த படம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் தான் புதிய வானம். சத்யா மூவிஸில் சிவாஜி சார் நடித்த ஒரே படம் புதிய வானம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, உரிமைக்கதும் வெற்றி படம், புதிய வானமும் வெற்றி படம் தான். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜயகாந்த் சாரை நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே ஒரு 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 கம்பீரமான ஒரு ஆளுமையாகவே நம்ம பார்த்துட்டோம். அவருக்குள்ள ஒரு 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 வித்தியாசமான ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி நிரூபித்த படம் சின்ன கவுண்டர் படம். கெட்ட புள்ளையாக இருக்கட்டும், அதாவது அந்த கேரக்டர்லையாக இருக்கட்டும், அந்த வசனம் பேசுகிற அந்த படத்தை பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக பேசியிருப்பார். அந்த மாதிரி ஒரு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனை வெளிக்கொணர்ந்தார் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்கள். படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதுக்கு இளையராஜா சாருடைய பாடல்களும் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி சார் நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், பரபரப்பரன்னு ஒரு 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 சுறுசுறுன்னு ஒரு பெரிய ஒரு விறுவிறுப்பான ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோவாக தான் நம்ம ரஜினி சாரை பார்த்துருக்கோம். நம்ம ரஜினி சாரையும் பார்த்திங்கன்னா வேஷ்டி கட்டி சட்டை போட்டு துண்டு போட்டு அப்படி டோட்டலாக அவரை மாற்றி அவருக்குள்ளே அதாவது மனைவி மேல் அபரிதமான பாசம் வச்சுருக்கிற ஒரு கணவனாக, மனைவி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தாலும் அது வந்து தாங்கிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு கணவனா எஜமான் படத்தில் ரஜினி சார் காமிச்சிருந்திருப்பார். அற்புதமான படம், ரஜினி சாருடைய இன்னும் ஒரு பரிமாணம், ரஜினி சாருடைய இன்னும் ஒரு ஒரு பரிமாணத்தில் அந்த நடிப்பை கொண்டு வந்திருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படம், கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவளன் படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு சிறப்பான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபு சாருடைய 100வது படம் சிவாஜி ப்ரொடக்ஷனில் 100வது படம் வந்து ராஜகுமாரன், ஆர் உதயகுமார் சார் தான் பண்ணார். இப்படி
மறக்க முடியாத ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் திரு ஆர் வி உதயகுமார். அதே மாதிரி ஆர் வி உதயகுமார் சார்கிட்ட வந்து உதவியாளராக இருந்து திரைப்பட கல்லூரியில் இயக்குனருக்கான பட்டப்படிப்பு படித்து ஆர் வி உதயகுமார் சாரிடம் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்த ஒரு இயக்குனர் செய்யார் ரவி அவர்கள். பார்த்திங்கன்னா பிரபு சார் வச்சு தருமசீலங்கிற ஒரு படம் பண்ணியிருப்பார், கார்த்திக் சார் வச்சு அரிச்சந்திராங்கிற படம் பண்ணியிருப்பார், நல்லா ஹிட்டு படங்கள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி திரைப்படக் கல்லூரியிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மறுமலர்ச்சி ஏற்படுத்திய திரைப்படக் கல்லூரி மாணவர்களை பற்றி நம்ம இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் பல சுவையான செய்திகளோடு சினிமா பற்றிய ஆளுமைகளோடு மீண்டும் உலகம் சுற்றும் சினிமாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.